நிறைய இடங்களில் பிரிட்டிஷ் ஆர்மி தோத்ததுக்கு காரணமும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அட்லி சொல்லியிருக்கார், எங்களுக்கு தலைவலியே சுபாஷ் சந்திரபோஸ் தான், மகாத்மா காந்தி கிடையாது, காந்தியடிகளை விட அவரை கொண்டாட வேண்டியது நாம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை தான். கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, கருணாநிதிக்கு அப்புறம் அவரோட மகனுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்பம் நிதினா ஆல்ரெடி அது ஒரு கோடு மாதிரி வரைஞ்சி வச்சாச்சு. இதே அல்லாஹு அக்பர்னு கத்த சொல்லி இஸ்லாமியர் சொல்லி இந்துக்களை துன்பப்படுத்தினதும் இரண்டுமே தவறு. வளர்ச்சியை பற்றி பேசிக்கொண்டே போனால் பரவாயில்ல, அவர் சந்திக்கிற நபர்கள் சரியில்லாத நபர்களாக இருக்கிறார்கள். தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவர்களும் தாமரை நீர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் ராதா தேவர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய 127வது பிறந்தநாள் அன்னைக்கு கவர்னர் அவர்கள் சொன்ன கருத்து வந்து இப்போ ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கூப்பிட்ட தேநீர் விருந்தை வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் அகெயின்ஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து காந்தியை விட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்க்கு வந்து அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாரு. லைக் சுபாஷ் சந்திரபோஸுக்கு மட்டும் அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா ஓகே, பட் அங்கே காந்தி தாழ்த்தப்பட்டு நேதாஜிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவர் எதை வச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டை நம்ம பார்த்தே ஆகணும். இப்போ நேதாஜியோட ஃபைல்ஸ், டீ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேதாஜி ஃபைல்ஸ், வகைப்படுத்தப்பட்ட அவரோட ஃபைல்ஸை வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஆனால் அதில் நிறைய உண்மைகள் இருக்குது. காந்திஜி அவர்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பதை நம்ம யாருமே மறுக்கலை. ஆனால் சுதந்திரம் எப்படி நமக்கு கிடைத்தது அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து நேதாஜியே சொல்லியிருக்காரு, அதாவது ஃப்ரீடம் இஸ் நாட் கிவன், இட் இஸ் டேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரும் நமக்கு கொடுக்க வேண்டியதில்லை, நாமளாக எடுத்துக்கிறது தான். அதைத்தான் நேதாஜி பண்ணார். இப்போ காந்தி அவர்கள் சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு போராடியோ இல்லை கேட்டுட்டு இருந்தப்ப அவர் என்ன பண்ணார், ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு போனார். ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு அது பெரிய கவலையே கிடையாது. ஒத்துழையாமை கேட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி தான் இருந்தாங்க. 1942 அந்த உலக அளவில் வந்து அந்த போர் நடந்துகிட்ருந்தப்போ, உலகப்போர் நடந்துகிட்ருந்தக்கப்போ நிறைய இடத்துல பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடி, இன்னும் சொல்லப்போனால் வந்து பல பிரச்சனைகள். அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான். நிறைய இடங்களில் பிரிட்டிஷ் ஆர்மி தோத்ததுக்கு காரணமும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான். ஆனால் அவங்க இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை பெருசாக நினைக்கல. அதனால் 1942 அப்புறம் அவங்க வந்து அதை பற்றி பெருசாலாம், இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ்க்குள்ளேயே பல சண்டைகள் பிரச்சனைகள். ஒரு பக்கம் முஸ்லீம் லீகு தனி நாடு கேட்டு நைன் பண்ணிகிட்டு இருந்தது, காங்கிரஸ்க்குள்ளேயே வந்து யார் தலைவர்ன்ற பிரச்சனை, இந்த பல பிரச்சனைகளில் வந்து இவங்களோட சுதந்திர போராட்டம் வந்து வீக்காகி தான் இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் அவங்களால சமாளிக்கவே முடியல இந்த உலக போரில். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது இவரையும் சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக இருந்தது. அதனால தான் அவங்க வெளியே போகிறாங்க அது சுதந்திரத்தை கொடுத்துட்டு. இதை நான் சொல்லலை, அவங்க பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அட்லி சொல்லியிருக்கார். அவரே வந்து அதை மென்ஷனும் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு தலைவலியே சுபாஷ் சந்திரபோஸ் தான், மகாத்மா காந்தி கிடையாது அப்படிங்கிறது அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து இப்போது ஒரு புக்கு வருது, ஜிடி பக்ஷி வந்து எழுதியிருக்காரு, அன் இந்தியன் சமுராய் அப்படின்னு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவர் மென்ஷனும் பண்ணியிருக்காரு, அட்லி சொன்னதாகவே அவரோட ஒரு இன்டர்வியூவில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை வச்சு தான் நம்மளோட கவர்னர் சொல்கிறார், இது உண்மை தானே, அது ஒரு உண்மையை தான் சொல்லியிருக்காரு. காந்தி அவர்கள் போராடி இருந்தாலும் சுதந்திரம் கிடைத்தது கண்டிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினால்தான். அவருடைய குடைச்சல் தாங்காமல் அவருடைய படை ஐஎன்ஏ, அது ஆசாத் ஹிந்து ஃபௌஜ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த படையை திரட்டி அவர் சண்டை போட்டதுனால தான் இவங்களால் அதை தாங்க முடியாமல் வெளியேறினாங்க. மற்றபடி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வச்சு அதற்காக தான் நாங்கள் கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய கட்டமைப்பு, ஒரு நரேட்டிவ் செட்டிங்காக தான் நம்ம பார்க்க முடியும். காங்கிரஸ் மட்டுமே நமக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு காரணம் அல்ல, பல பேர் உயிர் தரதாங்க. யாரெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடினாங்களோ அன்றைக்கு காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்தாங்க. அது மாதிரி காங்கிரஸ் இயக்கம் ஒரு பெரிய இயக்கமாக இருந்தது மக்களுடைய மக்கள் மத்தியில், அதனால் அதில் சேர்ந்தாங்க எல்லாருமே, அதன் மூலமாக சண்டை போட்டாங்க. ஆனால் அந்த இயக்கம் எல்லாரையும் வந்து காப்பாற்றுச்சனான இல்லை, பகத்சிங் மாதிரி ஆட்களை காப்பாற்றவில்லை. ஒரு பக்கம் அந்த மாதிரி தீவிரமாக போராடிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, உயிரை கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு மக்கள் இயக்கமாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இன்னமும் காங்கிரஸ் மட்டும்தான் போராடி அவங்க தான் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்றது தவறான ஒரு இது. அதை கவர்னர் சுட்டி காமிச்சிருக்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இத்தனை காலமாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்தார்கள். இந்தியா கேட்டில் வந்து இப்போ செலவு வைக்க போகிறாங்க, அவருடைய
தம்பி மகன் நினைக்கிறேன் அத்தெண்டு போஸ்ன்னு சொல்லிட்டு அவர் அதற்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இப்போ வந்து நேதாஜிக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது முதன் முதலாக. காந்தியடிகளை நாம் வந்து தந்தைன்னு நமக்கு சொல்லும்போது கண்டிப்பாக நேதாஜி சுபாஷ் சுந்தர போஸும் அந்த தகுதிக்கான ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான். ஆனால் அவருக்கான அந்த அங்கீகாரம் சுத்தமாக காங்கிரஸ் ஆட்சியில் கிடைக்கவே இல்லை. முதல் முறையாக இப்போ பாஜக பிஜேபி வந்ததுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு உரிய மரியாதையை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நாம் இதை ஒத்துக்கொள்ளணும். ஏன் வந்து இவங்க ரிப்பப்ளிக் டே வந்து இப்போ ஃபங்க்ஷனை இவங்க எல்லாருமே வந்து புறக்கணிச்சாங்கன்றது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷன்றது இந்த கவர்னர் நடத்துறது கிடையாது, இது நம் நாட்டின் ரிப்பப்ளிக் டே. நம்ம நாட்டுக்கான ஒரு விழாவை இவங்க புறக்கணிக்கிறதே தப்பு. அது இந்த கவர்னர் செய்தார்ன. கவர்னர் என்பவர் ஒரு பொறுப்பில் இருப்பவர், எந்த கவர்னராக இருந்தாலும் பண்ணுவாங்க. அவர் சுபாஷ் சந்திர போஸ் தானே மென்ஷன் பண்ணார், தமிழ்நாட்டுக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கே. அவருடைய சுதந்திர படையில் ஐஎன்ஏவில் சேர்ந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நிறையா பேர். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவரோட சேர்ந்து தான் வேலை பார்த்தாங்க. ஜானகி தேவர், இன்னும் லக்ஷ்மி அப்படின்னு நிறைய பேர் தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க தான் வந்து அதில் அவர் கூட சேர்ந்து சண்டை போட்டவங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அங்கீகாரம் உண்டு. நம்ம இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிற்குத்தான் அவர் பெரிய தலைவர். காந்தியடிகளை விட அவரை கொண்டாட வேண்டியது நாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தான். ஏன்னா அவர் ஒரு முறை சொல்லியிருக்கார், அடுத்த பிறவின்னு இருந்தால் நான் தமிழனாக பிறக்கணும்னே சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை நேசித்த ஒரு தலைவரும் கூட. அதனால் எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து எதை வச்சு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியலை. கண்டிப்பாக நான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. சுபாஷ் சந்திர போஸுக்கு அவருக்கு தேவையான ஒரு அங்கீகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதை முன்னெடுத்து பேசிய ஆளுநர் அவர்களை கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நாம் பாராட்ட வேண்டும். இப்போ இளைஞரணி மாநாடு நடக்கும்போது கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் அப்படின்ற பதவி இருக்கக்கூடாது அப்படின்ற மென்ஷன் பண்ணார். நேற்று விசிகாவுடைய அந்த கூட்ட சனநாயக கூட்டத்தில் கூட திருமாவளவன் அவர்கள் ஆளுநர் அப்படின்ற போஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எதனால? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ அப்போ ஆளுநர் தேவையில்லை. அவங்க எப்போல்லாம் ஆட்சியில் இல்லையோ அப்போல்லாம் ஆளுநர் தேவைப்படுவாங்க. ஏன்னா ஆட்சியில் இல்லாதப்போ இவங்க கொடுக்குற மனுவை யார் வாங்குறது? ஆளுநர் தான் வாங்குவார். அப்போல்லாம் போய் கொடுத்துட்ருப்பாங்க, சட்டையை கழிச்சிட்டு போவாங்க, அப்புறம் எது அவங்க ஆளுங்கட்சியை பற்றி குறை சொல்லுவாங்க. இப்போ அவங்க ஆட்சியில் இருக்காங்க இல்லையா, அவர்களை தட்டி கேட்க யாரும் கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆளுநர் வந்து பாஜகவுக்கு சாதகமான விஷயங்களில் பாஜகவுக்கு அவர் சார்ந்து பேசுறதுனாலையா இருக்கும்? பாஜகவை சார்ந்துன்றதை விட மத்திய அரசாங்கத்தை சார்ந்துன்னா சொல்லலாம். ஏன்னா மத்திய அரசாங்கம் நியமிக்கிறவங்க தான் இங்கே வருவாங்க. அதான் மத்திய அரசாங்கம் அரசு என்ன சொல்வதோ அதை அவர்கள் இங்கே சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு பாலமாக செயல்படுவார்கள் மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும். இன்னொன்று, ஆளுநர் என்பது ரப்பர் ஸ்டாம்ப் உதவி மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இவங்க தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போடுற மாதிரி அப்படி அல்ல. அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டாலோ ஏன் இது தப்பாக போகுதுன்னு சொன்னாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, உடனே இவங்க ஆளுநரை வந்து எடுத்துடணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆளுநர்ன்ற பதவி வந்து கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷன் படித்தான் நம்ம இங்கே ஆட்சி செஞ்சுட்ருக்கோம்னா ஆளுநர் என்ற பதவியும் அப்படி வந்தது தான். ஏன்னா மத்தியில் இருக்கும் அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்திகள் இருக்குது. அதே மாதிரி மாநில அரசாங்கத்தின் செய்திகளை மத்திய அரசுக்கு கொண்டு இந்த ஒரு வேலையை யார் செய்கிறது? கண்டிப்பாக ஆளுநர்களால் மட்டும்தான் முடியும். இவங்க அப்படி இல்லாட்டி இங்கே ஒரு செக்கே இல்லாமல் போயிடும். இவங்க இவங்க என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி ஒரு முழு அதிகார ஒரு சர்வாதிகாரத்தை வந்து நம்ம எந்த மாநில அரசுக்கும் கொடுக்க முடியாது. அதனால் ஆளுநர் அப்போஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆர் என் ரவி அவர்கள் வந்து பாஜகவுக்கு ஃபேவரிசம் பண்ணுறாங்க, அதனால் அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய இருந்த ஆளுநர்களை நம்ம கடற்கடத்துல இவங்களுக்கு பர்னாலா சென்னா ரெட்டி இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. எல்லார் மேலேயுமே அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. எல்லாரையும் வந்து இவங்க எதிர்த்து இருக்கிறாங்க. சில பேர் இவங்களுக்கு ஆதரவாக இவங்க ஆட்சி இருக்கும்போது இவங்களுக்கு ஆதரவானவங்களாக இருந்திருக்காங்க. ஆளுநர் ரவி அவர்களை பொறுத்தவரைக்கும் மெத்தப்படுத்தவர், மிக நல்ல அறிவாளி, பல விஷயங்களை செய்திகளை வெளியே சொல்லி இவங்க இதுவரைக்கும் செட் பண்ண நரேட்டிவ் உடைக்கிற மாதிரியே பேசிகிட்ருக்கார். அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்லிடுறாரு, அதை வந்து இவங்க அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதற்கு முன்னாடி வரைக்கும் திராவிட அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து கதையாகவும் இல்லை அதுதான் உண்மையாகவும் நம்ம நம்பிட்டு இருந்தோம். இன்றைக்கு இருக்கிற ஆளுநர் அதை உடைப்பது போல் பேசுவது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதுதான் அவங்க எதிர்க்க காரணமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் வெறும் ஒரு ஜீரோ தான் அப்படின்னு சொல்கிறார். ஜீரோனா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு காலத்தில் ஜீரோவாக இருந்து ஆரம்பித்தவங்க தான். காங்கிரஸ் அரசு இருந்தப்போ இவங்களும் எதுவுமே இல்லாமல் இருந்தவங்க தான். இன்றைக்கி ஜீரோவிலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் ஜீரோவிலேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ அண்ணாதுரை அவர்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. கருணாநிதிக்கு அப்புறம் அவரோட மகன், மகனுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்பம் நிதினா ஆல்ரெடி அது ஒரு கோடு மாதிரி வரைஞ்சி வச்சாச்சு. இப்போ இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு தலைவராக வந்ததுக்கப்புறம் ஜீரோவாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் இதிலேருந்து ஸ்டார்டிங் தான், இழப்பதற்கு எதுவும் இல்லை. எது வந்தாலும் அது அடிஷனலாக தான் போகுது. ஒன்று வந்தாலும் சரி ரெண்டும். இப்போ ஆல்ரெடி 4 MLA இருக்காங்க.
ஜீரோலாம் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி 4 MLA இருக்கிறாங்க ஆல்ரெடி, அது அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குது, அது வளரத்தானே செய்யும். இன்றைக்கி இல்லாட்டியும் இன்னொரு இன்பநிதி காலத்தில் கூட அவங்க வந்து பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அதனால் இவர் யாரையும் குறைத்து எடை போடுவது தவறு. அதனால் அதுவும் பாஜக மத்தியில் வேறு அரசில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் தான் இல்லை, தமிழ்நாட்டில் அவர்களுடைய முத்திரையை பதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்களோட இவங்களோட பயத்தை தான் காமிக்கிறது. ஜீரோன்னு இவங்களாக சொல்லி இது பண்ணிகிட்ருக்குது, இவங்களோட பயத்தை தான் காண்பிக்கிறது. அதே மாதிரி வீஸ்கனுடைய திருமாவளவன் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறேன்னா, பாஜக அதாவது மோடி அவர்கள் மறுபடியும் அவர் பிரதமர் ஆனார் அப்படின்னா இந்தியாவுடைய கூட்டாட்சி அமைப்பு வந்து சீர்குலைந்து போயிடுன்ற மாதிரி சொல்கிறார். 10 வருஷமாக இல்லாத கூட்டாட்சி அமைப்பு இனிமே வந்து போகுமான்றது எனக்கு தெரியலை. மத்தியில் பாஜக இருந்ததுனாலேயும் காங்கிரஸ் வந்தப்போ இந்தியா 2 உடையவில்லையா, 3 உடையவில்லையா, அப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் அப்போ ஃபார்ம் ஆனது தானே, அதற்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வரலையா. இவங்களுக்கு என்னென்னா பாஜகவை பிடிக்காது. பாஜகவை ஏன் பிடிக்காதுன்னு இவங்க சொல்கிற இந்த இந்துத்துவ கொள்கை, இந்துக்களை ஆதரித்தால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, பெரும்பான்மையாக இருக்க மக்கள் இந்துக்கள் தானே, அவங்க ஒன்றும் இஸ்லாம், இவங்க வந்து ஒரு கட்டமைப்பு என்ன உருவாக்குறாங்கன்னா இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரான ஒரு கட்சின்னு. ஆனால் இதே பாஜக தான் அவங்களுடைய அரசியல்தான் 3 பிரசிடென்ட் இருந்திருக்காங்க, இஸ்லாமியர் இருந்திருக்காங்க, பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் இருக்காங்க, பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்களும் ஆயிருக்காங்க. இவங்க சப்போர்ட் பண்ணாங்களா, சப்போர்ட் பண்ணலை. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், பாஜக அரசியல்தான் வந்து உங்களுக்கு பெண் எம்எல்ஏக்களும் பெண் அமைச்சர்களும் அதிகமாக இருக்காங்க. திராவிட கழகத்திலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவங்க ஒருத்தர் தான் இருக்கார், மேலே பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே அவங்களுக்கு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவங்க கூட சேர்ந்து அவங்களோட டிக்கெட்டில் தானே இவர் நின்னார், அவரோட டிக்கெட் அவங்க கட்சியோட இதில் நின்று அவர் ஜெயிக்கவும் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். மாநாடை விட நேற்று நடந்த சனநாயக மாநாட்டில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். ஜனநாயகம் மாட்டான் நினைத்து அவங்க பண்ணாங்க தான். திருமாவளவன் கூட்டம் வரதான் செய்யும், உங்களுக்கு பேசுறத கேட்க கூட்டம், நம்ம ஊர்ல தான் கூட்டம் எப்படி வேணாலும் கூட்டலாமே, காசு கொடுத்தா கூட்டம், காசு கொடுத்தா அதே திமுக கூட்டம் தான் இங்கேயும் வரும். நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று தனியாக ஒரு கூட்டம் இல்லை. நான் இன்னொரு வேணும் அந்த அவர் சார்ந்த ஒரு இனத்தை வந்து நான் குறை சொல்லவில்லை, அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார். இவர் மாதிரி தலைவர்கள் தான் அவங்கள வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்க, அவங்கள தவறான பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இனத்தாருக்கு அந்த தெளிவு இருக்குது. ஆனால் சில இந்த இப்போ இளைஞர்களை இவர்கள் தவறாக நடத்தி கொண்டு போய் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. திருமாவளவன் போன்றவர்கள் அவருடைய சமுதாய முன்னேற்றத்துக்கு பார்ப்போனும், ஒவ்வொருத்தரும் படித்து ஒரு வேலைக்கு போய் தன்னுடைய சமுதாய தன்னுடைய மக்களை மேம்படுத்தி கொண்டு போனால் அதை ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இவர்கள் பேசுவது அப்படி கிடையாது. இவங்க படிப்பை பற்றியோ இல்லை அவங்க முன்னேற்றத்தை பற்றியோ, இன்னும் சொல்லப்போனால் அதை பற்றி அவங்க மத்திய அரசுகிட்ட பேசலாம், எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கலாம், எவ்வளவோ இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ போய் பொம்பளை பெண்களை சைட்டடி, அடுத்த ஜாதி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கோ, வர்றவனை வெட்டு குத்து, ஒரு புலம்பல் சரித்திரம் மாதிரி இருக்குது அவர் பேசுகிறதே. நாங்கள் வந்து கஷ்டம், எங்களை வந்து மிதிச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, பழசே நீங்கள் இதில் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனும் எனக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம என்ன சொல்கிறோம், இஸ்லாமியர்கள் படையெடுப்பில் பல கோயில்கள் இடிக்கப்பட்டு இப்போ நம்ம வந்து அது ராமர் ஜென்ம பூமியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் செய்தார்கள், அவர்கள் கொடுமை செய்தார்கள், கிறிஸ்தவர் ஆட்சியில் இப்படி நடந்ததுன்னு சொன்னால் ஏன் பழசை மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க, பழச பேசாதீங்க, இப்போ இருக்கிறத பேசுங்க முடிஞ்சது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களும் அதே தான் பேசுகிறாங்க. பழைய காலத்தில் எப்பயோ செய்த தவறுகள், நடந்த தவறுகளை இப்போ பேசிக்கிட்டு நாங்கள் இன்னும் எங்களை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க நாங்கள் திருப்பி பண்ணுறோம், திருப்பி வந்து இவங்க அடிக்கணும்னு பார்க்குறாங்க, வெட்டணும் குத்தணும், அதே தவறு இவர்களும் செய்யணும் என்று பார்க்கும்போது தவறான ஒரு தலைமையை தான் காண்பிக்கிறது. திருமாவளவனுக்கு எந்த விதமான மாரல் ரைட்ஸும் கிடையாது பேசுறது. அவருடைய சமுதாய மக்களை முன்னேற்றுவதில் அவர் எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறார், எவ்வளவு முன்னேற்றி இருக்கிறார், இன்றைக்கு வரைக்கும் முன்னேறவில்லை என்றால் அதற்கான பொறுப்பை அவரும் தாவர முன்னேற்ற கழகம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இவங்க தான் சமூக நீதி பற்றி பேசுகிறவங்க, முன்னேறாமல் இருப்பதற்கு காரணமும் இவர்கள் தான். அயோத்தியா கோவில் திறக்கப்பட்டப்போ சொன்னாங்க இங்கே வந்து திரும்ப ஒரு இந்து முஸ்லீம் கான்ஃப்ளிக் வரும், இதை வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஏற்றுக்க முடியாது அவங்களால, இது அவங்களுடைய மதத்தை வந்து அவங்க புண்படுத்துகிற மாதிரியான விஷயமா இருக்குது மத நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அயோத்தியா கோவில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணாது, இங்கே வந்து மத நல்லிணக்கத்தை தான் நாங்கள் வந்து முன்னெடுத்து போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்திலேயே அயோத்தியா கோவில் வந்து திறக்கப்படுறதுக்கு முன்னாடியே வந்து நார்த் இந்தியாவில் வந்து நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இஸ்லாமிய சகோதரர்களை நிப்பாட்டி ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுங்க அப்படின்னு கொடிகளை வச்சு அவங்கள தாக்குன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கும்போது சில சில சிறு சலுகளை சலப்பு இருக்கத்தான் செய்யும். இப்போ அயோத்தியா கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று உண்மையை நாம் ஒரு வரலாற்று வீழ்ச்சியை திருப்பி மீட்டெடுத்திருக்கோம்னு தான் சொல்ல முடியும்.
கோயில் இருந்தது உண்மைன்றது கோர்ட்டு கொடுத்த உத்தரவு, உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு, அதை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க கோயில் கட்டவே அனுமதியை கொடுக்குறாங்க. இஸ்லாமியருக்கும் இதுக்கும் சண்டை வரும்னு யார் சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமிய சகோதரர்களை விட்டுட்டு கட்சிக்காரவங்க தான் சொல்லிட்டுருக்காங்க. அவங்களுக்கு அந்த சண்டை இருந்தால் தான் குளிர்காயலாம். இப்போ அந்த சண்டை தீர்ந்து போச்சா, எப்படி தீப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்க பேசுகிறது. இத்தனை ஆண்டு காலமாக பாபர் மசூதி இடிப்பை வைத்து அரசியல் செய்து பிழைத்து கொண்டிருந்த கட்சிகள் இன்றைக்கு அதை எதிர்க்கிறார்கள். என்னடா இஸ்லாமியரும் இந்துக்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நாம் எப்படி அரசியல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம்தான் அவங்க கண்ணில் தெரியுது. இஸ்லாமியர்களுக்கு இதுக்கு இதில் வருத்தமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சில பேர் வருத்தப்படுறாங்கன்னா அதற்கு காரணம் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு தவறான காரணங்களையும் உதாரணங்களையும் தவறான கருத்துக்களையும் கொண்டு சேர்த்தது தான். உண்மையில் என்ன நடக்குது, பாபர் வந்து இந்தியன் கிடையாது, முதல்ல இந்தியரே கிடையாது, எங்கேயோ இருந்து வந்தவன். அந்த மசூதியும் அவர்களால் ஒரு கோயிலை இடித்து கட்ட, அப்போ கோயிலை இடித்தது இதற்காக 200,000 பேர் செத்துருக்காங்கன்னா அவ்வளோ இந்துக்களின் மனசு புண்படாதா? நீங்கள் 20% முஸ்லீம் இஸ்லாமியரின் மனது புண்படும் என்றால் 80% இந்துக்களின் மனது புண்படுவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர்களுக்கு அவர்களுடைய பெருமையை மீட்டெடுக்கிறதுக்கு அதிகாரமோ இல்லை ஆசையோ இருக்கவே இருக்கக்கூடாதா? எல்லாத்தையுமே வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே போகணுன்றது என்ன மாதிரியான மனநிலை? நீங்கள் உலகம் பூரா எடுத்துக்கிட்டால் எங்கெங்கேயோ நிறைய மசூதிகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்துக்கள் தான் மைனாரிட்டிஸ், இஸ்லாமியர் தான் பல நாடுகளில் இருக்காங்க, நம்மளை இந்துக்களை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி. இங்கே இந்தியாவில் கூட தங்கள் கோயிலை இழந்த கோயில்களை திருப்பி மீட்டெடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதுக்கு பேர் வந்து டெமோக்ரஸி அப்படின்னு இவங்க சொன்னால் அப்படிப்பட்ட டெமோக்ரஸியே தேவையில்லை. இன்னும் சொல்ல சில உண்மையான இஸ்லாமியர்கள் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அந்த ஏஎஸ்ஐ அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த இவர் முகமது என்ன சொல்லியிருக்காரு, இந்த கோயிலை மட்டும் இல்லை மூணு கோயிலை இந்துக்களிடம் ஒப்படைச்சு மூணு விதம் வந்து ஒப்படைச்சிடறது நல்லது, ஏன்னா அது அவர்களுடைய கோயில் தான், அது அதை இடித்து தான் கட்டியிருக்காங்க, அது தேவையில்லை அப்படின்றாங்க. நீங்கள் அவர்களுடைய இன்னொரு விஷயம், குரானே எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் யாரும் வந்து கோயில் அடித்து அது மேலே கட்டுங்கன்னு சொல்லவே இல்லை. அவர்கள் வந்து பிற மத நம்பிக்கை உள்ளவர்களின் இடங்கள் வழிபாடு தலங்களில் இருக்கக்கூடாதுன்னு தான் இருக்கும் அவங்களுக்குமே. அப்படி இருக்கும்போது கோயில் அடித்து கட்டினது வந்து அரசியல் பண்ணும் கட்சிகள் தான் வந்து இஸ்லாமியர் உசுப்பேத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, இஸ்லாமியர்களுக்கு வந்து 1000 பிரச்சனை இருக்குது. அவங்களுடைய வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்குது. 1000 நம்ம இந்துக்கள் மாதிரி அவர்களுக்கும் பல வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. முன்னேற்றத்திற்கான சில வழிமுறைகளை அவர்கள் பார்க்க வேண்டும். ஒரு தவறான பார்வை அவர்கள் மேல் பதிந்துள்ளது உலக அளவில், அதை அகற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவர்களும் வந்து அந்த பொதுமக்களோடு சேர்ந்து இல்லை பிற சமூகத்தோடு சேர்ந்து ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்தால் தான் அவங்களாலையும் வாழ முடியும். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லணும், இப்போ பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் சண்டை போயிட்டுருக்கு, ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள் தான், யாரும் வேற அங்கே எப்படி சண்டை நடக்குது? அப்போ இஸ்லாமியர்கள் அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் வந்து ஒரு ராமர் கோயில் கட்டினதுனால இஸ்லாமியர்கள் மனம் புண்பற்றுச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் வேடிக்கையாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு 80 கோடி இந்துக்களின் மனதை பற்றி கவலை இல்லை இந்த அரசியல் கட்சிகளுக்கு. ஆனால் அரசியல் கட்சி சொல்கிறது ஒரு பக்கமாக வச்சுருந்தாலும் சரி, அவங்க வந்து பாலிடிக்ஸ்க்காக அதை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சாலும் அந்த உண்மை சம்பவம் நடந்துச்சு இல்லையா? இந்து சகோதரர்கள் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து அந்த திறப்பு விழாக்கு 2 நாள் முன்னாடி தாக்கப்பட்டிருக்காரு, தாக்கப்பட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நீங்கள் கோஷம் விடுங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இது நான் வந்து சமூக வலைதளங்களில் பார்க்கல, ஜெய் ஸ்ரீராம் நிறைய இடத்துல கோஷம் போட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில இஸ்லாமிய சகோதரர்களே ஜெய் ஸ்ரீராம் அவங்களே அந்த கோயிலுக்கு வந்த சம்பவங்களும் வந்த பார்த்தோம். இல்லாமல் ஒருத்தரை வந்து இது அது சில அது ஒரு பெரிய சம்பவம் நடக்கும், சில சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும். இதே அல்லாஹு அக்பர்னு கத்த சொல்லி இஸ்லாமியர் சொல்லி இந்துக்களை துன்பப்படுத்தினதும் இரண்டுமே தவறு. நான் ரெண்டுமே எதையும் நியாயப்படுத்த விரும்பல. இந்த சிறு சலப்புகள் அங்கங்கே நடக்கும். இந்த ஜனத்தொகை பெரிதுமா இங்கே, அதே மாதிரி ஜனங்கள் வந்து பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிற இடம், அதில் 1-2 புல்லுருவிகள் அங்கங்கே இருக்கத்தான் செய்யும். அதை கட்டுப்படுத்தணும், நம்ம அதை வந்து நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கட்டுப்படுத்தணும். ஆனால் அதையே ஒரு காரணம் காட்சி இந்த ராமர் கோயில் கட்டினதே தவறு அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, இதே மாதிரி நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் பாஜகவினரும் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருப்பாங்க, இங்கே இருந்த கவர்மெண்ட் வந்து சரியாக கையாண்டால் தான் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றாங்க. அவர் சவுக்கு சங்கர் வந்து இதெல்லாம் அவருக்கு நம்ம பதில் சொல்லணுமான்னு தெரியலை. அவர் சோஷியல் மீடியாவில் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு கிடைத்த தகவல்களை வந்து அவர் அதை பேசுகிறாரு. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கே இவங்க நல்லா கையாண்டாங்கன்னா என்ன கையாண்டாங்கன்னு எனக்கு தெரியல. மக்கள் அடிப்படையில் ஒரு புரிதலோடு இருக்கிறார்கள்.
இப்போ இங்கேயும் ஜெய் ஸ்ரீராம் அன்னைக்கு ராமர் கோயில் கட்டினப்ப அந்த பிராண பிரதிஷ்டான எல்லாரும் சந்தோஷப்பட்டோம், எல்லாமே செய்தோம். நம்ம வெளியில் வந்து சண்டை போட்டோமா அப்படின்னு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இணக்கமான போக்கு போயிட்டு இருக்கும்போது அதுக்கான சண்டை வந்து தேவையில்லாமல் இருந்தது. இரண்டாவது, மூன்றாவது, இது திராவிட கட்சிகளால் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினால தான் வந்து இந்த நிலைமை வந்து சரியாக போச்சு அப்படின்றது அதெல்லாம் தவறான ஒரு இது அப்படின்னா அப்புறம் நான் பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. இங்கே மக்கள் எப்பயும் போல் சந்தோஷப்பட்டாங்க, கொண்டாடினாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, அதோடு விட்டுட்டாங்க. இது மக்களின் ஒரு போக்காக தான் நான் பார்க்குறேனே தவிர கட்சிகளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி திமுகவில் வந்து கனிமொழி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படலை அப்படின்னு பல வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்திலேருந்து அரசியலில் இருக்காங்க. ஆனால் இப்போ தற்போது தேர்தல் அறிக்கை குழுக்கு வந்து தலைவராக கனிமொழி அவர்கள் போடப்பட்டிருக்காங்க. அந்த குழுவில் வந்து மேயர் பிரியா அவர்களும் கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதில் வந்து பெண் முன்னுரிமை இருக்குது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. பெண்களுக்கு டாக்குமெண்டேஷனுக்கு மட்டும்தான் லைக் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. அறிக்கை தயாரிக்கிறது எழுதுறது இதுக்கு மட்டும்தான் வந்து தயாரில்ல. ஏன் ஸ்ட்ராட்டஜி குழுவில் போட வேண்டியதானே? மேனிஃபெஸ்டோ வந்து ஒரு எலெக்ஷன் இதே மாற்றும் இல்லை, என்ன பண்ணுறாங்க? அதை மேனிஃபெஸ்டோ அவங்க சொல்கிறது எழுதுறது தானே, நம்மளாக சுதந்திரமாக எழுதுகிற விஷயம் கிடையாதுல்ல. தலைமை என்ன சொல்லுதோ அதை எழுத போகிறோம். அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்க, அதில் அறிக்கை குழுவில் இருந்து நான் என்ன சாதிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. அதுவே நீங்கள் வந்து தேர்தல் ஸ்ட்ராட்டஜியில் போடுங்க ஒரு பெண்ணை, அது போட மாட்டாங்க. இன்னொன்று, இது அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பகிர்வுன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு இதில் உதயநிதியை போட்டுட்டாங்க, ஒரு இதில் கனிமொழியை போட்டுட்டாங்க, மற்றவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியல. மற்ற ஒருங்கிணைப்பு குழுவில் வந்து சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நேரு அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், அந்த இதில் வந்து உதயநிதி அவர்களும் இருக்காங்க. உதயநிதி அவர்கள் தான் இருக்கணும் அந்த இதில், ஏன்னா அவருக்கு தான் பல ஆண்டு கால அரசியல் செய்திருக்கிறாரு. அவருக்கு தெரியாத அரசியல் கிடையாது. மற்றவங்களாம் சும்மா கூட இருக்கிற கே நேருவாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவங்க ஒன்றுமே தெரியாதவங்க, அவர்களை வழிநடத்துவார் இவர். ஆனால் இங்கே கனிமொழியை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து சமாதானப்படுத்துவதற்காக அவரை ஒரு இதில் போட்டிருக்காங்க. பெண் உரிமையோ பெண் இதுவோ வந்து அவங்க குடும்பத்தாரில் உள்ள பெண்களை முன்னேற்றுவது இல்லாமா, வேற ஆளுங்களை முன்னேற்றுவது, வேற மற்ற பெண்கள். மேயர் பிரியா அவர்களும் அது மேயர் பிரியா தான், அவங்க கூட இருக்கிறவங்க தானே, இங்கே ஏற்கனவே மேயராக இருக்கிறவங்க தானே, அவங்க கூட இருக்கிறவங்க போட முடியும். அப்போ தானே கட்சியிலே வேற பெண்களே இல்லையா, அதுக்கான தகுதி தராதரம். அப்ப தகுதி இல்லாத பெண்களை தான் நீங்க வச்சிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ல கனிமொழி. அப்ப யாருக்குமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கலையா? இதெல்லாமே தானே கேள்வி. நிறைய பெண்கள் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் வந்து எத்தனை பெண் அமைச்சர்கள் இருக்காங்கம்மா திராவிட முன்னேற்ற கழகத்துல? ஒன்னா ரெண்டா? ஒன்னு நினைக்கிறேன், ரெண்டு பேர் இருக்காங்க நினைக்கிறேன். ஜெயிச்சா தான் போட முடியும். ஏன் எம்எல்ஏ சீட்டு கொடுக்க வேண்டியதானே? நீங்கள் தான் பெண் உரிமையை பற்றி பேசுகிறீங்க. பெண் பெண்கள் முன்னேற்றத்தை 30% வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் இங்கே வந்து 30% முதல்ல உங்கள் கட்சியில் கொடுங்க, 30% உங்கள் கட்சியில் கொடுங்க, உங்கள் ஆட்சியில் கொடுங்க, உங்கள் குழுவில் எல்லா குழுவிலையும் செயற்குழுவில் எல்லாத்துலேயும் கொடுங்க. அதை எங்கேயுமே இவங்க தரலை. எல்லா கட்சியும் என்ன தான் அதை பேசினாலும் எலெக்ஷன் டைமில் யார் அந்த இடத்துல நிற்க வச்சா ஜெயிப்பாங்களோ தான் அவங்க பண்ணுவோம். அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் பேசுகிறதுக்கும் நீங்கள் நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் அழுத்தி சொல்கிறோம்னா, அவங்க தான் பெண் உரிமை பெண் முன்னேற்றத்தை பற்றி பெருசாக பேசுகிறவங்க. சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுற பாஜகவே பரவாயில்லன்ற அளவுக்கு தானே இவங்க பண்ணுறாங்க. அவங்களோட அரசியலில் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, அவங்களோட ஆட்சியில் இருக்கிறாங்க பெண்கள் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி சொல்வது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க வந்து எந்த இதுலையும் நிற்கலை, தேர்தலில் நிற்கலை, ஆனால் நிதியமைச்சராக இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சொல்கிறது அதை தான் சொல்லுவாங்க. தேர்தலே நீ தேர்தலில் நின்றுப்பார், வச்சுப்பார் அப்படின்லாம் பேசுகிறாங்க. தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தகுதியானவராக இருந்தால் மட்டுமே பத்தாது. ஏன்னா தகுதியான நிறைய பேர் தேர்தலில் தோற்றுருக்காங்க. அது காமராஜரே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் தேர்தலில் நின்று ஜெயிக்காத ஒரு தமிழ்நாட்டு பெண்ணை அவர்கள் நிதியமைச்சராக்கியிருக்காங்க. அது ரெப்ரசன்டேஷன். ஒரு பெண்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ன போது, சரி அந்த இடத்துல பெண்கள் வரலையா, தேர்தலில் நிற்கலையா அப்படின்ன போது ஒரு தகுதியான பெண்ணை அதற்கு கொண்டு வந்து நிப்பாட்டி, நீங்கள் செய்யலாமே, ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? அந்த மாதிரி தகுதியான பெண்களே தமிழ்நாட்டில் இல்லாத மாதிரி இல்லை காமிச்சிட்ருக்கீங்க. இன்னும் நிறைய அமைச்சர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற அமைச்சர்கள் நிறைய. சமீபத்தில் ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, நம்ம இப்போ ஒரு பெண் பட்டியலின பெண்ணை வந்து அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, உடனே தகுதி நீக்கம் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஆளை போட்டிருக்கலாம். ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னாங்க இன்னுமே வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்காங்க, ஏன் அவரை நீக்கிட்டு நீங்கள் ஒரு ஆளை போட்டிருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே செய்யலையே நீங்கள். நீங்கள் எங்கேயுமே வந்து பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்காம நீங்கள் உங்கள் குடும்பத்து பெண்ணையே கொண்டு வந்து போட்டுக்கிட்டு நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோன்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது உங்ககிட்ட. அதே மாதிரி இப்போது
ராகுல் காந்தி அவருடைய ஜோதவ யாத்திரைக்கு அப்புறம் நியாய யாத்திரை போயிட்டு இருக்காரு. அதில் அசாமில் வந்து அவர் மேலே வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து போலீஸ் அப்புறம் கட்சிக்காரங்க இடையில சலசலப்பு தாக்குதல் நடந்திருக்கு, அதனால அவங்க வந்து அவர் மேலே கேஸ் போடப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸுடைய நிறைய கேஸுகள் வந்து அசாமில் தான் போடப்படுது. அசாமில் வந்து பாஜகனுடைய முதல்வர் இருக்கிறதுனால இந்த மாதிரி பாஜக வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிடுமோ இல்லை வந்து இந்த நியாய யாத்திரை வந்து ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிடுமோ நினச்சி பாஜக இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, சமீபத்தில் நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் கூட வந்து பாஜக தான் அதிக அளவில் அசாமில் ஜெயிச்சிருக்கு. இன்னொன்று, அவர் சொல்கிறதுல உண்மையும் இருக்குது. ஏன்னா இவர் நியாய யாத்திரான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதுதான், ஏன்னா அசாம் இப்போ தான் அவங்களோட பிரச்சனைகளை விட்டு வெளியே வந்து நீண்ட நெடுங்காலமாக தீவிரவாதத்திற்கு பலியான ஒரு மாநிலமும் அதுவும் கூட ஒரு நிம்மதி பெருமூச்சோட இப்போ தான் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. காங்கிரஸை உள்ளே விட்டால் நியாய யாத்திரைன்ற பேரில் ஒன்று ஒன்றா ஆரம்பிப்பாங்க அவங்க பழையபடிக்கு. அதை அவர் தவிர்க்கிறார். இவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து போகும்போது வளர்ச்சியை பற்றி பேசிக்கொண்டே போனால் போகிறல்ல, அவர் சந்திக்கிற நபர்கள் சரியில்லாத நபர்களாக இருக்கிறார்கள். தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவர்களும் தீவிரவாதிகளோட கைகோத்து கொண்டு இருக்கவும் நான் சந்திக்கிறார். இவர் சந்திச்சுட்டு போயிடுவார் இவர் பாட்டுக்கு. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் தான் உட்காந்து அந்த பிரச்சனையெல்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனையை கிளப்புவாங்க. நீங்கள் நம்ம கிழக்கு மாகாணங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு ஆண்டு காலமாக காங்கிரஸ் தான் ஆட்சி செஞ்சது, ஆனால் அங்கே இல்லாத பிரச்சனையே கிடையாது. எல்லா இடத்துலையும் தீவிரவாத பிரச்சனை, போதை மருந்து பிரச்சனை, இன்னும் வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிற மாநிலங்கள் ஜாஸ்தி. இவங்க கையில் திருப்பி இது இவங்க உள்ளே வந்தாங்கன்னா இதுதான் நடக்கும்ன்றது அவர் தெரிந்து புத்திசாலித்தனமாகத்தான் அவர் செயல்படுகிறதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கு மேற்கு வங்கத்தையும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு என்ன அங்கே இருக்கிறவங்க வந்து எதிர்கட்சியினர் அடித்து கொண்டு கொள்கிறாங்க. அவங்க மம்தா பானர்ஜி கிட்ட வந்து சொன்னால் அவங்க கண்டுக்கிறதும் கிடையாது, ஏன்னா அவங்க ஆளுங்க தான் போய் செய்கிறதே வேறு. இஸ்லாமியர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு 30% இஸ்லாமியர்கள் அதிகமாக இஸ்லாமியர்கள் வர இருந்துட்டு போட்டோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் அதிகமாக ஆக அங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அது இஸ்லாமியர் ஆட்சி மாதிரி இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் வரணும், இஸ்லாமியர் அல்லாதவர் மேல் ஒரு பகைமை உணர்வை பாராட்டி கொண்டு வாழ்கிறார்கள். அது வந்து தவறான போக்கு. நீங்கள் சொல்கிற டெமோக்ரஸி எல்லா இடத்துலையுமே இருக்கணும். எங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக வரீங்களோ அவங்க உடனே இன்னொரு பங்களாதேஷோ இன்னொரு பாகிஸ்தானோ இந்தியா தாங்க முடியாது. ஏற்கனவே அதுக்கான விலையை நாம் கொடுத்து விட்டோம். இப்போ முஸ்லாமியர் அதிகமாக மேற்கு வங்கத்தில் அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இன்னொரு 10-20% அதிகமாகிட்டாங்க, எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. எத்தனை நம்ம வந்து வெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு மோசமான ஒரு போக்கு. இந்தியா இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. நம்மளோட ஜிடிபி அதிகமாகிட்டுருக்கு, நம்மளோட எக்ஸ்போர்ட் அதிகமாகிட்டுருக்கு. ஒரு வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் சேருவதற்கான எல்லா அறிகுறியும் நமக்கு இருக்குது. இந்த சமயத்தில் எதிர்கட்சிகள் பொறுப்புடன் செயல்படணும். அது திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், டிஎம்சியாக இருக்கட்டும், கெஜ்ரிவால் கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பிரிவினையை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, தனித்தமிழ்நாடுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜி அங்கே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தனிநாடுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. கெஜ்ரிவால் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. இப்படி தனியாக அவங்கவுங்க அவங்கவுங்க போக்கில் ஒவ்வொரு மாநிலமும் பேச ஆரம்பித்தாங்க. இந்தியா ஒரு நாடே சிதந்து போய்விடும். சிதறி போகும்ன்றதை விட சிதறிந்து போய்விடும். இதுக்காகவா நம்மளோட முன்னோர்கள் அவ்வளோ சுதந்திரத்துக்காக போராடினாங்க? அந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னா கண்டிப்பாக நாம் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த மாதிரி பிரிவினைவாதிகளையும் பிரிவினை சக்திகளையும் எதிர்க்க வேண்டும். இதுதான் வந்து இந்த அசாம் பிரச்சனையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. இந்த பிரிவினைவாதத்தை தூண்டும் காங்கிரஸ் அவர்கள் போக்கை மாற்றிக்கொள்ளணும், இல்லாட்டி நாம் அவர்களை தூக்கி எறிய வேண்டும் மக்களாகிய நாம். இப்போ காங்கிரஸோடைய நியாய யாத்திரையை பார்த்து பாஜக பயந்து இந்த விஷயத்த பண்ணல? பயந்து இல்லை, இவங்களை உள்ள விட்டால் பழையபடியும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க. இப்போ தான் பிரச்சனையிலேருந்து மீண்டும் திருப்பி அந்த பிரச்சனைக்குள்ளே போக விரும்பவில்லை. ஒரு முதலமைச்சராக அவர் செய்தது நியாயம்தான். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.